தமிழன் வருண் சக்கரவர்த்தியால் பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதி செய்த சிஎஸ்கே குசியில் தலதோனி அதாவது ஐபிஎல் தொடரின் 47வது லீக் போட்டியில் வால்வா சாவா என்ற கட்டத்தில் இருந்த கொல்கத்தா மற்றும் ஹைதராபாத் அணிகள் மோதியது. இதில் டாஸை வென்ற கொல்கத்தா அணியின் கேப்டன் நிதிஷ் ராணா பேட்டிங்கை தேர்வு செய்தார். இந்த போட்டியில் டேவிட் வீசா நீக்கப்பட்டு ஜேசன் ராய் அவர்கள் சேர்க்கப்பட்டார். இந்த நிலையில்தான் கொல்கத்தா அணியின் டாப் ஆர்டர் வழக்கம் போல சொதப்பலான ஆட்டத்தையே வெளிப்படுத்தியது. தொடக்க வீரர் குருபாஸ் ரன் எதுவும் எடுக்காமல் ஆட்டமிழக்க தொடர்ந்து வந்த வெங்கடேச ஐயர் 7 ரன்களில் வெளியேறினார். ஜேசன் ராய் 20 ரன்களில் வெளியேற கொல்கத்தா அணி 4.4வது ஓவர்களுக்கெல்லாம் 35 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளையும் இழந்து தவித்தது. இந்த நிலையில்தான் கேப்டன் நிதிஷ் ராணா ரிங்குசிங் இணை சேர்ந்து அணியை சரிவிலிருந்து மீட்டது. நிதிஷ் ராணா 31 பந்தில் 42 ரன்களை சேர்க்க இதில் 3 பவுண்டரியும் 3 சிக்ஸர்களும் அடங்கும். இதே போன்று சிறப்பாக விளையாடிய ரிங்குசிங் 35 பந்துகளில் 46 ரன்களை எடுத்து வெளியேறினர். இறுதியில் ரசேல் 2 சிக்ஸர் விளாசி 24 ரன்களை எடுக்க கொல்கத்தா அணியானது 20 ஓவர்களின் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 171 ரன்கள் மட்டுமே சேர்த்தது. 172 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஹைதராபாத் அணியானது அதன் பின்பு களமிறங்கியது. அபிஷேக் சர்மா 9 ரன்களிலும் மயங்க் அகர்வால் 18 ரன்களிலும் ஆட்டமிழக்க அதிரடியாக விளையாடிய ராகுல் திரிபாதி 9 பந்துகளில் 20 ரன்கள் சேர்க்க முக்கிய கட்டத்தில் பவலியை நோக்கி திரும்பினார். ஹைதராபாத் அணியின் 13 கோடி ரூபாய் வீரர் ஹாரி புருக் அவர்கள் டக் அவுட்டாக ஹைதராபாத் அணியும் தடுமாறியது. இதனையடுத்து கேப்டன் எய்டன் மார்க்கரம் மற்றும் கிளாசன் ஜோடியானது அதிரடியாக விளையாடினார்கள். இதனால் ஹைதராபாத் அணியின் வெற்றி எளிதாக இருந்தது. ஆனால் கிளாசன் 20 பந்துகளில் 36 ரன்களை விளாசிய நிலையில் அதன் பின்பு ஆட்டமிழந்து வெளியேறினார். பொறுமையாக விளையாடிய எய்டன் மார்க்கரம் 40 பந்துகளில் 41 ரன்களை சேர்த்து அவரும் தனது விக்கெட்டை பறிகொடித்தார். இதனால் கொல்கத்தா அணியும் மீண்டும் ஆட்டத்திற்குள் நுழைந்தது. கடைசி பந்தில் ஹைதராபாத் அணியின் வெற்றிக்கு 9 ரன்கள் தேவைப்பட தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி கடைசி ஓவரிலும் விக்கெட்டை வீழ்த்தினார். கடைசி பந்தில் 6 ரன்கள் தேவைப்பட அது டாட் பாலாக அமைந்தது. இதன் மூலம் கொல்கத்தா அணியானது 5 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கடைசி ஓவரில் 3 ரன்கள் மட்டும் விட்டு கொடுத்து வருண் சக்கரவர்த்தி அரசத்தினார். மேலும் KKR அணியின் இந்த வெற்றி என்பது புள்ளிப்பட்டியலில் CSKவுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. ஏனென்றால் SRH அணி நேற்றைக்கு தினம் வெற்றி பெற்றிருந்தால் 8 புள்ளிகளுடன் வந்திருக்கும். அப்படி 8 புள்ளிகள் வந்திருந்தாலும் SRH அணியானது இதுவரையிலும் 9 போட்டிகளில் மட்டுமே விளையாடு உள்ளது. இதனால் இன்னும் 5 போட்டிகள் SRH அணிக்கு உள்ளது. அந்த 5 போட்டிகளிலும் ஒருவேளை 5 அல்லது 4 வெற்றி பெற்றால் அந்த அணியும் மேலே வந்துவிடும். ஆனால் தற்போது KKR அணி வெற்றி பெற்றதால் KKR 10 போட்டிகள் விளையாடியுள்ளது. இதனால் நேற்று நடைபெற்ற போட்டியில் எந்த அணிகள் தோற்றாலும் பிளே ஆஃப் போகும் அணிகளுக்கு பிரச்சனை இருந்திருக்காது. ஆனால் இதில் 1 போட்டி அதிகமாக இருப்பது SRH அணிக்குத்தான். அது வெற்றி பெற்றால்தான் மற்ற அணிகளின் பிளே ஆஃபிற்கு பிரச்சனை. இதனாலேயே நேற்றைய போட்டியில் KKR தான் வெற்றி பெற வேண்டும். ஏனென்றால் அடுத்தடுத்த போட்டியில் SRH அணி வெற்றி பெற்றிருந்தால் ஏற்கனவே புள்ளிப்பட்டியலில் 6 அணிகள் நாயா பேயா சண்டை போட்டு வராங்க. இதனால் SRH வந்திருந்தால் பிளே ஆஃபிற்கான போட்டிகள் அதிகமாக வந்திருக்கும். அப்படி நடைபெற விடாமல் KKR அணியின் வெற்றியானது CSK அணிக்கு சாதகமாகவே அமைந்துள்ளது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெருவீங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.